கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 18வது வசனம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை இரட்சிக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை இரட்சிக்கிறார். என்ன அருமையான ஒரு வசனம் பிரியமானவர்களே, என்ன அருமையான வசனம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு, யாருக்கு? நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு. சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? அது நன்றாக இருக்கிறதா? ஸ்திரமாக இருக்கிறதா? ஆடிப்போய் இருக்கிறதா? வேதனையில் உள்ளதா? அல்லது நொறுங்குண்டு போயிருக்கிறதா? உன்னுடைய வாழ்க்கையின் கவலைகளினாலே, வாழ்க்கையின் கஷ்டத்தினாலே, வாழ்க்கையின் வேதனையினாலே, வாழ்க்கையின் விபத்தினாலே, உனக்கு ஏற்பட்ட துன்பத்தினாலே, உனக்கு ஏற்பட்ட துக்கத்தினாலே, உனக்கு ஏற்பட்ட வியாதியினாலே உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? அது நொறுங்கி போயிருக்கிறதா? அது சுக்கு நூறாக நொறுங்கி போயிருக்கிறதா? அது நொறுங்குண்டு இருக்கிறதா? பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய இருதயத்தை குறித்து உனக்குத்தான் தெரியும். அது எப்படி இருக்கிறது? அது என்னவாய் இருக்கிறது? எந்த நிலையிலே இருக்கிறது? என்ன வேதனையிலே அது நொறுங்கியது? என்ன துன்பத்திலே அது நொறுங்கியது? எந்த வியாதியிலே அது நொறுங்கியது? எந்த ஏமாற்றத்தினாலே அது நொறுங்கியது? எந்த கஷ்டத்தினாலே உன்னுடைய இருதயம் இவ்விதமாக நொறுங்கியது? சகோதரனே, சகோதரியே, நீ கவலைப்படாதே, நீ கண்ணீர் விடாதே. ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதைத்தான் ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து. ஆண்டவர் கூறுகிறார், நான் உனக்கு சமீபமாய் இருக்கிறேன், நான் உனக்கு பக்கத்திலேயே இருக்கிறேன். உன் கண்ணுக்கு தெரியாமல் உன் பக்கத்திலேயே இருக்கிறேன். ஒருவேளை உன் பெற்றோர் தூரத்தில் இருக்கலாம், உன் குழந்தைகள் உன்னை விட்டு தூரத்தில் இருக்கலாம், உன் உடன் பிறந்தவர் உன்னை விட்டு தூரத்தில் இருக்கலாம், உன் சகோதரர்கள் தூரத்தில் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் கூறுகிறார், நான் உனக்கு சமீபமாய் இருக்கிறேன், நான் உன் அருகிலேயே இருக்கிறேன், நான் உன் பக்கத்திலேயே இருக்கிறேன். உனக்கு உதவி செய்யும்படியாக, உன்னை காப்பாற்றும்படியாக, உனக்கு ஆறுதல் தரும்படியாக, வேதனையிலிருந்து உன்னை காப்பாற்றி மேட்டு எடுக்கும்படியாக, விபத்து ஆபத்துகளிலிருந்து காக்கும்படியாக நான் உன்னுடனே, உன் கூட, உன் சமீபத்திலே இருக்கிறேன். நீ பயப்படாதே என்று சொல்கிறார். நொறுங்குண்ட இருதயமுள்ள என் சகோதரனே, என் சகோதரியே, நீ என்ன காரியத்திற்காக உன்னுடைய இருதயம் இந்த நாளிலே நொறுங்கி இருக்கிறது, சுக்கு நூறாக நொறுங்கி இருக்கிறது? ஆண்டவர் அறிவார். ஆண்டவர் கூறுகிறார், நான் நொறுங்குண்ட இருதயமுள்ள உனக்கு சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை இரட்சிக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் மாத்திரம் அல்ல பிரியமான சகோதரனே, ஆவி ஆத்மா சரீரம், நொறுங்குண்ட இருதயம் மாத்திரம் அல்ல, நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை இரட்சிக்கிறார். உன்னுடைய ஆவி எவ்வளவு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது, துக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, கவலைப்பட்டு கொண்டிருக்கிறது, சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறது பிரியமான என் சகோதரனே, அது உனக்குத்தான் தெரியும். உன்னுடைய கவலைகள், உன்னுடைய வேதனை, உன்னுடைய பாரம், உன்னுடைய வருத்தம், உன்னுடைய தங்க முடியாத துக்கம், வாழ்க்கையின் பிரச்சனை, அது உனக்குத்தான் தெரியும். உன் இருதயம் எப்படி, ஏன் சுக்குநூறாக நொறுங்கியது? உன்னுடைய ஆவி ஏன் இவ்விதமாக நொறுங்குண்டு இருதயம் உள்ளமும் நறுங்குண்டு ஆவியுமாக இருக்கிறது என்று அது உனக்குத்தான் தெரியும். வாழ்க்கையிலே உனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், புது புது பிரச்சனைகள்,
புது புது கவலைகள், புது புது கடன்கள், புது புது கடன் பாரங்கள், புது புது வேதனைகள் எல்லாம் உனக்கு தெரியும். இவைகளினாலே உன் இருதயம் நொறுங்குண்டு உன்னுடைய ஆவி நறுங்குண்டு இருக்கிறது. இவைகளையெல்லாம் ஆண்டவர் அறிவார், இவைகளையெல்லாம் ஆண்டவர் அறிவார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோட கூடியிருக்கிறேன், நான் நொறுங்குண்ட இருதயத்தை நான் சரிப்படுத்துவேன், உனக்கு நான் சபீபமாய் உன் அருகிலேயே இருக்கிறேன், உன் நறுங்குண்ட ஆவியை நான் ரட்சிப்பேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். பிரியமான சகோதரன் சகோதரி, ஆகவே இந்த நாளிலே உன்னுடைய என்ன உன்னுடைய இருதயம் எந்த காரியங்களினாலே எவ்வளவு காரியங்களினாலே நொறுங்குண்டிருந்தாலும், உன்னுடைய ஆவி எந்த காரியத்தினாலே எத்தனை விதமான வேதனைகளினாலே பிரச்சனைகளினாலே துன்பத்தினாலே கடன் தொல்லைகளினாலே கடன் அவமானத்தினாலே இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை ரட்சிப்பேன், நான் உனக்கு விடுதலை தருவேன், நான் உன்னை மீட்டு எடுப்பேன், உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன், சமாதானத்தை கொடுப்பேன், ஆறுதலை கொடுப்பேன், உன் வேதனையை உன்னிடத்திலிருந்து அகற்றி போடுவேன், உன் வியாதியை உன்னிடத்திலிருந்து நீக்கி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த நாளிலே நீ ஏன் கவலைப்படுகிறாய், நீ ஏன் வேதனைப்படுகிறாய்? உன் நொறுங்குண்ட இருதயமானது சீர்படுத்தப்படும், சீர்படுத்தப்படும், அதை சீர்படுத்துவேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். உன் நறுங்குண்ட ஆவி புத்துணர்ச்சி அடைந்து நிச்சயமாக பலன் கொள்ளும், ஆவிக்குரிய பலன் கொள்ளும். பிரியமான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் கூறுகிறார், நீ கவலைப்படாதே, நீ பயப்படாதே. ஒரு புறமாய் வருவார்கள், ஏழு புறமாய் ஓடிப்போவார்கள். உனக்கு விரோதமாய் ஒரு புறமாய் வருவார்கள், ஏழு புறமாய் ஓடிப்போவார்கள். ரெண்டு காலில் வருவாங்க, நாலு காலில் ஓட்டம். கவலைப்படாத பிரியமான சகோதரி சகோதரி, உன்னுடைய விரோதிகளை ஆண்டவர் பார்த்து கொள்வார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் நின்று அவனை விடுவிப்பார். உனக்கு வர்ற துன்பம் ஒன்று ரெண்டு வராது, எக்காசக்கம் எந்த இடத்துல பார்த்தாலும் உனக்கு வரும். எட்டு திசைகள் நினைக்காதீங்க, பதினாறு திசையில் வரும் உனக்கு துன்பம். நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார், நின்று அவனை விடுவிப்பார். ஆண்டவர் நின்று உன்னை விடுவிப்பார், நீ பயப்படாதே. கோலியாத்தை பார்த்து தாவீது பயப்படவில்லை. ஆண்டவருடைய கிருபை இருந்ததினாலே, ஆண்டவர் மேல் நம்பிக்கை இருந்ததினாலே, ஆண்டவர் மேலே அதிகமான விசுவாசம் தாவீதுக்கு இருந்ததினாலே அவன் கோலியாத்தை ஜெயித்தான் என்பதாக பார்க்கிறேன். ஆகவே கோலியாத்தை போல நமக்கு வேதனைகளும் துன்பங்களும் பிரச்சனைகளும் கடன் பிரச்சனைகளும் பாரங்களும் வருத்தங்களும் வாழ்க்கையிலே நமக்கு குடும்பத்திலே கொடுமைகள் வரும்போது நீ பயப்படாதே. உன்னுடைய கணவனாலே வரக்கூடிய கொடுமைக்கு பயப்படாதே. உன்னுடைய மனைவியினாலே வரக்கூடிய கொடுமைக்கு நீ பயப்படாதே. உன்னுடைய மாமியாரினாலே வரக்கூடிய கொடுமைக்கு நீ பயப்படாதே. உன்னுடைய மருமகளினாலே வரக்கூடிய கொடுமைக்கு நீ பயப்படாதே. உன்னுடைய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் குறித்து பயப்படாதே. உன்னுடைய மேலதிகாரிகள் உனக்கு அநியாயமான துன்பங்களை கொடுத்தால் அவர்களுக்கு பயப்படாதே. ஆண்டவர் பார்த்து கொள்வார், கர்த்தருடைய சமூகத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்பதாக திட்டமும் தெளிவுமாக கூறப்பட்டிருக்கிறது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்பதாக நாம் பார்க்கிறோம். வெள்ளம் போல சத்துரு வரும்போது பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்களோ சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த நாளிலே ஆண்டவரண்டிலே வா, ஆண்டவரை நீ முழுமையாக நம்பு, ஆண்டவரண்டியில் ஜெபம் செய், ஆண்டவரை துதித்து பாடு, விடியற்காலையில் துதித்து பாடு, ஆண்டவரை பேரில் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்பதாக பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே சகோதரியே, ஆகவே இந்த நாளிலே நெஞ்சே நீ ஏன் சோகம் கொண்டாய், நெஞ்சே நீ ஏன் சோகம் கொண்டாய், கவலைப்படாதிரு, பயப்படாதிரு. ஆண்டவர் சொல்லுகிறார், நறுங்குண்ட இருதயத்துக்கு அருகிலே நான் இருக்கிறேன், பயப்படாதே. நறுங்குண்ட ஆவியை நான் ரட்சிப்பேன், உனக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், அவைகளிலெல்லாம் நான் நின்று உன்னை ரட்சிப்பேன் என்பதாக ஆண்டவர் கூறுவதை நாம் பார்க்கிறோம். அவைகள் எல்லா துன்பங்களிலும் நின்று நான் உன்னை விடுவிப்பேன் என்பதாக சொல்கிறார். பிரியமான என் சகோதரனே என் சகோதரியே, இந்த நாளிலே மறுபடியும் இந்த வசனத்தை நீ பார், நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு, சங்கீதம் 34:18, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு
கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். என்ன அருமையான வசனம்! அந்த ஆண்டவர் கொடுத்த இந்த அருமையான வாக்கு தத்தங்களை நீ முழுமையாக நம்பி, ஆண்டவரை முழுமையாக விசுவாசித்து, ஆண்டவரை பற்றிக்கொள், ஆண்டவர் நிச்சயமாக எல்லாவற்றிலும் உன்னை விடுவிப்பார். உனக்கு நிச்சயமாக ஆசீர்வாதங்களையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் ஆண்டவர் கட்டளையிடுவார். மற்ற மனிதர்கள் முன்பாக நீ வெறுக்கப்பட்டு போக மாட்டாய், மற்ற மனிதர்கள் முன்பாக வெறுக்கப்பட்டு போக மாட்டாய். பிரியமான சகோதரனை, சகோதரியே, நீ தலை நிமிர்ந்து நடப்பாய். உன்னை கொடுமைப்படுத்துபவர்கள் கொடுமைக்குள்ளாவார்கள். பழிவாங்குதல் எனக்கு உறுதி என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால், நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கு எனக்கு இடம் கொடுங்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆண்டவர் பழிவாங்குவார். உன்னை துன்பப்படுத்தினவர்களை ஆண்டவர் நூறத்தினியாய் அவர்களை பழிவாங்குவார். பிரியமான என் சகோதரனே, எந்த சகோதரி எப்படி ஆமான் தூக்கு மரத்தை அவன் உருவாக்கினான், ஆனால் அதே தூக்கு மரத்திலே அவன் போட்டு அவன் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டான் என்பதாக பார்க்கிறோம். அதே போல உனக்கு விரோதமாக வலை விரிக்கிறவர்கள், அவர்கள் விரித்த வலையிலே அவர்கள் நிச்சயமாக விழுவார்கள். அவர்களை நிச்சயமாக விழ பண்ணுவார் நம்முடைய ஆண்டவர். நீ தைரியமாக காத்திரு, தைரியமாக விசுவாசித்திரு. பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய நொறுங்குண்ட இருதயம் ஆண்டவரால் மறுபடியும் உருவாக்கப்படும். உன் நறுங்குண்ட ஆவி மறுபடியுமாக உயிர்ப்பிக்கப்படும். ஆகவே முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் ஆண்டவரிடத்திலே நீ நம்பிக்கை கொண்டு ஆண்டவரை நேசிப்பாயாக. ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் ஜீவிக்க தீர்மானம் எடுப்பாயாக. கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துவார். கர்த்தர் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிப்பேன் என்று சொன்ன ஆண்டவரே, அருமையான இந்த நாளுக்காக, நேரத்துக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை மகிமைப்படுத்திக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நாளில் யார் யாருடைய உள்ளமெல்லாம் நொறுக்கப்பட்டிருக்கிறதோ, யார் யாருடைய ஆவிகள் எல்லாம் ஆண்டவரே நறுங்குண்டு இருக்கிறதோ, அவர்களுடைய உள்ளங்களை ஆண்டவரே, நறுங்குண்ட இருதயங்களை நீர் ரட்சித்து, நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை கர்த்தாவே, நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களுக்கு நீர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இவ்வேதனையுள்ள இந்த ஒவ்வொருவரையும், இந்த நாளிலே இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், அவர்களுடைய வேதனையை சந்தியும், வியாதிகளை சந்தியும், ஆண்டவரே அவர்களுக்கு தேவையானவர்களை கட்டளையிடும், வழி நடத்தும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவர்கள் விசுவாசத்திலே மென்மேலும் மேலோங்க நீர் உதவி செய்யும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், பலப்படுத்தும். இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. ஆமே. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு எப்படிப்பட்ட துன்பம் இருந்தாலும் உங்களுக்காக நான் இரவும் பகலும் ஜெபம் செய்ய காத்திருக்கிறேன். என்னுடைய தொலைபேசியின் மூலம் எனக்கு தெரியப்படுத்துங்கள். என்னுடைய தொலைபேசி எண் 9962080214. என்னுடைய இமெயில் ஐடி rev.jayasingh@yahoo.com, rev.jayasingh@yahoo.com. என்னுடைய விலாசம் 18 ஹாரிங்டன் ரோட், செட்பட், சென்னை 31. நீங்கள் எந்த நிமிடத்திலும் எந்த நேரத்திலும் உங்களுடைய ஜெப உதவிக்கு என்னை அணுகலாம். உங்களுக்காக ஜெபம் செய்ய காத்திருக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.